இன்னைக்கு நம்ம கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் மூணே மூணு ஐட்டம் தான். இது கஸ்டர்ட் பவுடர், இது வந்து மேங்கோ ஃப்ளேவர். இது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்லாயிருக்கும். இது வந்து 3 டேபிள்ஸ்பூன் மேங்கோ ஃப்ளேவர்ட் கஸ்டர்ட் பவுடர், 1/2 கப் சர்க்கரை, 1/2 லிட்டர் பால். இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து கொஞ்சம் பாலில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம கரைச்சின்ட்டோம். ஏன்னா இது வந்து அப்படியே பவுடராக நீங்கள் போட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும். பாலில் கொதிக்கிற பாலில் போட்டோன்னா கட்டி ஆகிடும். அதனால் இப்படி கரைச்சிட்டு தான் ஊற்றணும். இப்போ பால் நம்ம வந்து சூடு பண்ணலாம். இப்போ பால் வந்து பாயில் ஆகிட்ருக்கு. நம்ம அதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணலாம். இது நல்ல ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது கரையிற வரைக்கும் வந்து நீங்கள் அடிப்பிடிக்காமல் கலரி விடுங்க. ஏன்னா பால் வந்து கொதித்த பின்னாடி அடிப்பிடிக்கும். இதெல்லாம் கரைஞ்ச பின்னாடி நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரைலாம் கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். உள்ள பாலில் நீங்கள் ஊற்றிட்டு வந்து கலரிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கஸ்டர்ட் மிக்சர் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டே ஆடுங்க, இல்லைன்னா கட்டிடும். இப்போ வந்து நான் அதை கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டிடும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போவே வந்து பாருங்கள் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஆற வச்சாலே இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்ச உடனே வந்து அது நல்லாவே வந்து கெட்டி ஆகிடும். இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இதோட வந்து ஜெல்லி போட்டு சாப்பிடலாம். ஐஸ்கிரீமோட இது கஸ்டர்டு வந்து ஐஸ்கிரீமோட நல்லாயிருக்கும். ஃப்ரூட் சாலடோடவும் வந்து கஸ்டர்டு ஃப்ரூட் சாலட் பண்ணி சாப்பிடலாம். எதோடையும் வந்து இது வந்து நல்லா போகும். எந்த டெசர்ட்டோடையும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் கஸ்டர்ட். அதனால் நீங்களும் செஞ்சு இதை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ கஸ்டர்ட் ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். மேங்கோ கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் வருது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் இஷ்டமோ அந்த ஃப்ளேவர் வாங்கி நீங்கள் வந்து பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து செட் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்ச நேரம் எடுத்து நம்ம என்ஜாய் பண்ணுறோம். இது கூட வந்து ஃப்ரூட்ஸு, ஜெல்லி, ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து சேர்த்து நீங்கள் போட்டு சாப்பிடலாம். தேங்க்யூ.